ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमलिपुडचूडयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெண்டதிரோங்குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னு எங்கள் தனிமுதலின் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானுனானே உயர் உகர உயர் நலமுடையவன் எவனவன் பயர்வர மதிநலம் மருளினன் எவனவன் அயனு வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறி சுடரடி தொழுதழன் மரணே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் ஏகாந்த தேசிகனார் இளங்கட்டும் என் மனதில் என்றும் பாதுகாசரம் அடித்தல் ஆயிரம் பிரகீரணக பத்ததி கலம்பக படலம் 891வது பாசுரம் தேவர்களெல்லாம் நான் முன்னே என்று நாரணன் முன்னே வந்து கூங்குகிறார்கள். எம்பெருமானுடைய திருவடி நிலைகளுக்கு அருகிலே நிழலிலே ஒதுங்குகிறார்கள். விரைவு விரைவு ஏனோ விண்ணவ குடிமி வந்தே இறைவன் புறப்படும் முன் இணைத்தடி அளமே கண்டு சொரியும் மலர்கள் உண்மே சொல்லுமே துதிகள் உன்னை பெருக்கிடும் பேரிரைச்சல் பேரண்டம் எதிரொலிக்கும் தேவர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடி நிலைகளிலே வணங்குகிறார்களாம். வேகமாக வந்ததனாலே திருவடியினுடைய அழகைக் கண்டு வாய் சொற்கள் என்ன பயனமில்லை என்ற நிலையிலே வாசோனி வர்த்தந்தே அப்ராப்தி மனசாசகா என்று கையிலே உள்ள பூமாலையை சரிந்தார்களோ தவிர வாயினாலே பாமாலை சொல்ல முடியவில்லை. எனவே முறக்க குரல் எழுப்புகிறார்கள். கேட்கும் ஒலிகளெல்லாம் வந்தலாலான் இந்த கீத நிகழ்த்துதடா என்று சொல்வது போல அப்படி பெருத்திடும் பேரிரைச்சல் பேரண்டம் எதிரொலிக்கும். 892வது பாசனத்திலே பாதுகையை மிகச்சிறந்த முறையிலே கொண்டாடுகிறார். வேதங்கள் போல வேதத்தின் ஒவ்வொரு பதத்தையும் கவனித்து உற்று நோக்கி பார்ப்பது போல இங்கே எம்பெருமானுடைய திருவடி நிலைகளுடைய அடி வைப்புகள் கவனிக்கப்படுகின்றன, கணிக்கப்படுகின்றன. எனவே இந்த வேத பதங்களைப் போல பாதுகையினுடைய நாத பதங்களும் கவனிக்கப்படுகின்றன. கிரமம் பதம் என்று வேதத்திலே எழுத்துக்களை உச்சரிப்பார்கள். இங்கே அதுபோல பாதுகையானது ஸ்ருதி சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற சொற்களிலே பகவானுடைய சுரூபத்தை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் என்று ஸ்ருதி சொல்வது போல பாதுகையும் தன்னுடைய இனிய நாதத்தினாலே எம்பெருமானை காட்டுகிறது. அறிய முடியாத அணுக முடியாத திருவடியை விளக்குகிறது என்கிறார். வேதநாதம் போல விளக்குகிறாய் அவன் பதமே நாத அடி வைப்பால் நல்லதோ முறை வைப்பால் பாத கமலமதை பறிவுடனே காக்க வல்லாய் பாதக மலம் போக்க பதமருளும் மறைப்பதுமே பாத கமலமதை பறிவுடனே காக்க வல்லாய் பாதக மலம் போக்க பதமருளும் மறைப்பதமே. அதற்காக இங்கே வேதநாதமாக பாதநாதம் பாதுகையின் நாதம் விளங்குகிறது என்பதை காட்டுகிறார். 893வது பாசுரத்திலே பாதுகையை சுவாமி கவிதார்த்திக சிம்மம் சித்ரா பௌர்ணமியோடு இணைத்து பேசுகிறார். ராத்திரி வேளை பாதுகை முத்தொழியை ஈச்சுகிறது, ரசிக்கத்தக்கதாக இருக்கிறது.
இரவு வேளையிலே பௌர்ணமி நிலவிலே முத்தொழி, சந்திர ஒளியும் வெண்கயிறை போல இருக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த சந்திர ஒளி சித்ரா பௌர்ணமி பாதுகையை இணைத்து பேசுகிறார். மாச ருடையவனே திகழ்மதியோமீதானே, மாசமுடை பாதுகையே கலை வளர்மதி ஒளியால் மாசமடைகிறதே அஞ்ஞான இரவிருளே. பாசமுடை பாதுகையே கலைவளர் மறி ஒளியால் நாசமடைகிறது அஞ்ஞான இரவு இருளே. மாசரு பொன்னாக வலம்புரி முத்தாக, பாதுகைக்கும் மதிக்கும் பொருத்தமானது. மாசரு பொன்னாக வலம்புரி முத்தாக தேசு உடையவளே திகழ்மதியும் நீதானி, பாசமுடை பாதுகையே. அன்பை பொழிவதிலே சந்திரனுக்கும் பாதுகைக்கும் சமம்தான். கலை வளர் மதி ஒளியால் நாசமறிகிறதே அஞ்ஞான இரவிருளை. 894 மங்களில் பாதுகையே கண்டையும் நீ என்றோ, அம்சங்கள் அணுகுவதால் அழுக்குகள் அகழுவதால் அறமூடி அமர்வதினால் அரசர்கள் துய தீர அயோத்தியில் அணுகுவதால் அற்புதம் இருவருமே. மங்களில் பாதுகையே கங்கையும் நீ என்றோ, பாதுகையும் கங்கையும் ஒப்பிட்டு பேசுகிறார் சகர புத்திரர்கள். கபில முனியனுடைய சாபத்தினாலே கோபத்தினாலே சாம்பலாகி மீண்டும் கங்கை பகீரதனுடைய பிரயத்தனம் என்று சொல்வார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட நிலையிலே கங்கையை கொண்டு வந்து மீண்டும் புனிதம் அடைந்தது அந்த வம்சம். அதே போல ராமர் காடு சென்றார், பரதன் நாட்டை இருக்க மாட்டேன் என்று காட்டுக்கு சென்றான். ஆனால் பாதுகை இணங்கியதனாலே பரதன் மீண்டும் அயோத்தியிலே ராம பாதுகா சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தான். ஆகையினாலே இரண்டும் ஒன்றாக இருக்கிறது, கங்கையும் பாதுகையும் என்று சொல்லி. மங்களில் பாதுகையே கங்கையும் நீ என்றோ, அம்சங்கள் அணுகுவதால் ராஜஹம்சங்களாகிய மகா முன்னர்கள் பாதங்களை அணுகுகிறார்கள். அம்சங்கள் கங்கையை அணுகின்றன. அழுக்குகள் அகழுவதால் கங்கை அறிக்கையும் வெளியழுக்கையும் போக்கக்கூடியது. பாதுகையும் அப்படியே அறன்மூடி அமர்வதினால் சிவன் வணங்குகிறார். சிவன் தலையிலே கங்கை இருக்கிறது. அரசர்கள் துயர்தீர அயோத்தியில் அணுகுவதால் அற்புதம் இருவருமே. இப்படியாக அயோத்தியிலே பரதன் தக்கமேற்றதனாலே பாதுகைக்கு பெருமை சேர்த்தான். 895 பாசுரம். பரமன் பாதுகை அணிவதுவே பாவனமான நீர் விளையாட்டே, பலபலப்பாலே பாராட்டால் பளிங்கெனும் மேனியின் இனிமையினால், குறவர்கள் எனும் துறை நிறைவதனால் புழ்ச்சியான மணிகளதால் திருமகள் தொடர்ந்த திருமாலும் மெதுவாய் பாதுகை இதனில் ஆழ்வார். பாவனமான நீர் விளையாட்டாக பாதுகை பலபலப்பாக இருக்கிறது, பளிங்கென்னும் மேனியை கொண்டிருக்கிறது, இனிமையாக இருக்கிறது. விழாகே தீர்த்த பகுலாம் சீதலாம் குருசம் திடீம் என்று சொல்லி குறவர்கள் எனும் ஆச்சாரியர்கள் துறைகளாக இருக்கிறார்கள். குளிர்ச்சியான மணிகளை பாபத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது. திருமகளும் தொடர்ந்து திருமாலும் பாதுகையிலே ஈடுபடுகிறார்கள். இப்படியாக அது ஒரு நீராட்டமாக காட்டப்படுகிறது. 896 முறையா நமரையொழியாம் தெருவே நீ பாதுகையே, இறையடியில் இணைந்தவளாய் அடி வைக்கும் ஒளியவையே, உதாத்தம் அனுதாத்தம் போல் உந்தன் அடிநாதம் எதுபல் நின்றாலும் மென்மயதே வேதகீதோ. சவணானந்தத்தை தரக்கூடிய இன்பத்தை இங்கே 296 கிரம பாராயணத்தை சொல்வது போல பாதுகை இடது வலது அடிகளானது மேலும் மேலும் மாறி மாறி வைக்கும் பொழுது நடை மென்மையையும் வேகத்தையும் அதுக்கு தகுந்தாற்போல உதாரத்தம் அனுதாரம் என்று உச்ச நிலையும்
கீழ்நிலையிலும் ஒழிக்கக்கூடிய நேர ஒளியை போல இந்த பாத ஒளி பாதுகை ஒளி இருக்கிறது என்று பேசுகிறார். 897 காலைவேளை சந்தியும் நீ கனக மயமம் பாதுகையே கனையிருள் தொலைத்தாய் ஒளி வெள்ளக்காடாய் மலர்ந்தாய் இன்னவர் மன்னவர் வெளிபடவே விளங்கும் காலை போதிதுவே கண்ணழகன் ரங்கன் தாள் மலரும் காலை கண்டே மலருமன்றி ரங்கன் தாள் மலரும் காலை கண்டே மலருமன்றி காலை மலர்கிறது எம்பெருமானுடைய திருவடியே மலராக இருக்கிறது. திருவடி மலரை கண்டு விடியல் மலர்கிறது. ஒரு மலரை கண்டு இன்னொரு மலர் காலை வேளை சந்தியாக பொன்னிறமான கனகமயாம் பாதுகையாக தலையிருள் அகன்றது காலயம் பொழுதா என்று இருள் தொலைப்பதாக ஒளிவெள்ள காடாக இப்படி காலை வேளை சந்தியாக இருக்கிறது பாதுகை என்று பேசுகிறார். 898 இனிய பார்வை நடையடிலுடன் மெல்லிடையான வள்ளி இனிய பார்வை நடையடிலுடன் பில்லிடையான வள்ளி செவ்விதழோ முத்து நகையோ இளமையாம் பசுமை கொண்டோய் மணிவளை எல்கள் குலுங்கி நிற்க பாதுகை நங்கை நீயே படைத்து கடவுள் கண் முன்னு நிற்கும் மூலமாய் நிர்மித்தவோ மாத்துருக்காத்வம் மாத்துகை என்று மாதிரி பெண்ணாக மாடல் என்று சொல்லுவார்கள். என்ன அழகான இக்காலத்து கருத்தை எல்லாம் அக்காலத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆழமான விஷயத்திலே காட்டியிருக்க பற்றி ஒரு பெண்ணாக நடை எழுடன் மெல்லிடையான் அவள் நீ செவ்விதழ்களும் முத்து நகையும் இளமையாம் பசுமை கொண்டோய் நத்தன ஒளிகள் மணிவளையல்கள் குலுங்கி நிற்ப பாதுகை நங்கை நீயே படைப்பு கடவுள் கண்முன் நிற்கும் மூலமாய் மாதிரி பெண். 899 வண்ணங்கள் ஆசிரமம் முறைகள் மாறி வரைமுறை இல்லாமல் வண்ணங்கள் ஆசிரமம் முறைகள் மாறி வரைமுறை இல்லாமல் வாடிய கோசல தேசத்தில் பாதுகை தாயே பட்டமேற்றாய் வர்ணங்கள் ஆசிரம முறைகள் மாறி வரைமுறை இல்லாமல் வாடிய கோசல தேசத்து பாதுகை தாயே பட்டமேற்றை வர்ணாசிரமங்கள் நேர்பட நிற்க மின்ரத்ன கக்கள் ஒளி பிள்ளை தீர்ந்திடவே வர்ணங்கள் ஆசிரமங்கள் முறை மாறி விட்டதாம். ராமன் காடு சென்ற பொழுது மீண்டும் அந்த வாட்டமுற்ற கோசல தேசத்திலே பலம் சேர்க்க பாதுகைத்தாயே நீ பட்டமேற்றாய் என்னுடைய நூல் பிடித்து ரத்தனக்கற்களை அமைப்பது போல அந்த ரத்தனக்கற்களின் ஒளிகளே நூல் பிடித்தால் போல அமைந்து வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் காத்தது. 899 பார்த்தோம். அடுத்து 900 பாதுகையே நீ பரம நடிகளில் பரமாச்சாரியர்களால் பணிவுடன் பரிவாய் சமர்ப்பிக்கப்படுகையில் நாதம் வெளிப்படுமே நான் மட்டுமல்ல என் இயல்புடனே என்பாரம் பலன்களையே உன்னிடம் தந்தே நின்றே ஒழிக்கும் நாத பொருளது ஓ அகம் மத்ரட்சண பலகான மத்ரட்சண பலம் துதான ஸ்ரீபதேவே இது ஆத்மானம் ஸ்ரீபே புதக என்று பிரபத்தி செய்கிறது பாதுகை. எனவே பரமாச்சாரியர்கள் பாதுகையை எம்பெருமான் திருவள்ளியை சமர்ப்பிக்கப்படும் பொழுது அங்கே ஒரு நாதம் வெளிப்படுகிறது. அந்த நாதமானது கலைவாய் துன்பம் கலையா தொழிவாய் கலைகள் மட்டில்லை என்று சொல்வதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பர சமர்ப்பணமே பாதுகையை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு உதவி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை. எனவே பாதுகையை அண்டியிருங்கள் தனக்கோம் இல்லாதான் கால் அடி சேர்ந்தார்க்கு என்று சொல்லி என் ஊட்டுகிற 901 பாதுகையே பரநடியே பற்றும் பாக்கியம் பெற்றாய் ஐந்துளவும் மனவீசும் பரவும் நாத ஒளியுடனே உயிர் பிரியும் வேளையிலே உடல்பாடு வேதனை தீர ஒளியுடனே தொழ வமனம் குளிர் காற்று வீசட்டும். 901 பாதுகா நாதம் நீந்து ஒழிக்கிறது. அந்த காற்றினிலே வரும் கீதமாக இருக்கக்கூடிய பாதுகா நாதத்தோடு துளசி மனமும் வருகிறதாம். அது மரண பயத்தை போக்கட்டும் என்று பேசுகிறார் வேண்டிக் கொள்கிறார் சுவாமி. பைந்துளவ மனவீசும் பரவும் நாத ஒளியுடனே உயிர் பிரியும் வேளையிலே உடன்படும் வேதனை தீர ஒளியுடனே தொலை மனம் குளிர்காற்று வீசட்டும். 902 பாதுகையே பரமசிவன் பணிந்தே வணங்குகையில் நீதொழிலும் நிலவொழியை பருகும் உள் நிலக்கற்கள் சுரியும் நீர்த்து விலைகளால் ஜனனும் மரணமெனும் ஏற்ற இறக்க தபமெல்லாம் அமளியும் அடியோடு
சந்திரகாந்த கற்கள் பாபம் போக்கும், ஆனால் சந்திரன் வேண்டும். எனவே பாதுகைக்கு சந்திரன் எங்கிருந்து கிடைத்திருந்தால் சிவன் வணங்கும் பொழுது சிவனுடைய முடியிலே இருக்கும் நிலா ஒளியானது அந்த ஒளியினாலே இந்த கற்களானது சந்திரகாந்த கற்கள் உருவுகிறதாம். எனவே இரண மரணம் அழியும் என்ற நிம்மதியை ஏற்படுத்துகிறார். 1903 பரமனின் பாதுகையே பரமசிவன் ஆடுகிறான் அசைந்து அசைந்து மதியும் இளம் திரையும் குளிங்கிடவே நீலமேகம் இடி ஒரிய சந்திரதாரி விஷ்ணு பதம் மேகம் கண்ட மயிலனவே சிவனும் அங்கு ஆடுகிறார். பாதுகையை மேகமாக காட்டி சிவனை மயிலாக ஆக்கி அங்கே நீல நிலத்தை மின்னலாகவும் வைரத்தை இடிகளாகவும் நாதத்தை கர்ஜனை ஒளியாகவும் இளம்பிறையை மயில் தோகையாகவும் காட்டி அங்கே மேகம் கண்ட மயிலன சிவன் ஆடுகிறான் என்று 1903 பேசுகிறார். 1904 உலகமுய் எவுதவும் பரமன் அடிகளை தாங்குகிறாள் அரங்கம் காண உலாக்கள அமரவிந்த வல்லியுடன் ஒவ்வொரு இல்லமும் உகந்திடுவண்ணம் இன்னொரு தன்னுடனே நலமா வளமா என்றே பதிவுடன் குசலம் விசாரிப்பு ஒவ்வொரு இல்லமும் உகந்திடுவண்ணம் இன்னொரு தன்னுடனே நலமா வளமா என்றே பதிவுடன் குசலம் விசாரிப்பு பரமனுடைய அடிகளை தாங்குகிறாயே பாதுகையே அரங்கன் உலாக்காணும் பொழுது திருவீதியிலே அரவிந்த வல்லியுடன் வீதிகளிலே எழுந்துள்ள போது ஒவ்வொரு இல்லத்திலும் நின்று நின்று அவர்களை நலமா நலமா என்று நலமா வளமா என்று கேட்கிறாய். இப்படிப்பட்ட பரிவுடைய பாதுகையினுடைய ஒளி இவ்வாறு விளக்கப்படுகிறது. 905 அடுத்த பாசுரம். திருவடி மகள்கள் ஐயே வலம் வரும் வண்டுகள் நீர் எழில் மருங்கொள்கள் எழில் மருங்குகளுடன் நீர் ஒளியதும் தேனோடும் மேனியும் நீல ஒளி மேன்மையனாதமது மென்மயம் பாதுகையே அன்புடன் அடிபணிவோம். திருவடி மலர்களையே வளம் வரும் வண்டுகள் நீர் எழில் மருங்குகளுடனே ஒளியதும் தேனோடும் மேனியும் நீல ஒளி மேன்மையனாதமது மென்மயம் பாதுகையே அன்புடன் அடிபணிவோம். திருவடி மலர்களை வளம் வரும் வண்டுகளாக திருவடி நிலைகள் இருக்கின்றன. ஒளி இருக்கிறது, தேன் இருக்கிறது, நீல ஒளி மேனியின் நீல ஒளியாக மென்மையாக நாதமாக மென்மையான பாதுகை எனவே அடிபணிகிறோம் என்கிறார். 906 பாதுகையே சிவன் பணிவுடனே உடைத்தாண்டு வணங்குகிறான் பொன்னொழி சடையையும் முத்தொழி நதியையும் வளைந்தே திகழ்கின்ற சந்திர கலையையும் சமமற்றதாக்கும் சத்தியம் என்பதனால் பாதுகையேனின் மென்மை விளங்கும் பாரில் என்றென்றோம். தேவர்களெல்லாம் வணங்குகிறார்கள், சிவன் உள்ளிட்ட தேவர்கள் வணங்குகிறார்கள். அப்படி வணங்கும் பொழுது முடியிலே உள்ள முடியன்றும் உயர்ந்தது. அந்த முடியிலே உள்ள அத்தனையும் வணங்கப்படும் வணங்கும் பொழுது வணக்கப்படுகிறது, எல்லாம் தாழ்ந்து நிற்கிறது. எனவே அந்த நிலையிலே பொன்னொழி சடை முத்தொழி நதி சடையும் சடைமுடியும் கங்கையும் தாழ்கிறது. ஆனால் இந்த பாதுகை அப்பொழுதும் மேன்மையாக விளங்குகிறது. எல்லா தேவர்களும் தாழ்ந்து இருக்கும் பொழுது பாதுகையானது உயர்ந்து நிற்கிறது என்கிறார். பாதுகையே நின்மேன்மை விளங்கும் பாரிலென்றும். 907 பாசனத்திலே உழவு நேரம் ஒழிவிழா தடிமை செய்தே உழக்கிறாய் உத்தமன் அரங்கன் பாதம் மன்னிய பாதுவித்தாயேனி சேடனும் ஆவாய் சேட வஸ்திரமே நின்றன் முத்தொழியே சேட உரித்த தோலது வென்றே தோற்றமும் காட்டிடுமே உலகும் மேடம் ஒடிவிழா நடிமை செய்தே உபக்கின்றாய் உத்தம நரங்கன் பாதம் மன்னிய பாதுகை தாயேனி சேடனும் ஆவாய் சேட வஸ்திரமே நின்றன் முத்தொழியே சேட உரித்த தோலது வென்றே தோற்றமும் காட்டிடுமே. இந்த பரிவர்த்தமானது சாற்றும் பொழுது ஆதிசேஷம் தோல் உரித்ததைப் போல இருக்கிறது என்று சொல்லி அது முத்தொழிதான், அந்த முத்தொழிதான்
வஸ்திரமாக அங்கே தெரிகிறது. உழவும் நேரம் ஒழிவில்லாதடிமை செய்தே உழக்கின்றாய். சஞ்சாரம் செய்யும் பொழுது புறனாய் மண்ணி ஒழிவிலா அடிமை செய்கிறாய். உத்தமரங்கம் பாதம் மண்ணிய பாதுகைத்தாய் மண்ணி இருக்கிறாய். சேடனும் ஆவாய் சேட வஸ்திரமே நிந்தனும் முத்தொழியே நீயே ஆதிசேஷன். உன்னுடைய முத்தொழிதான் அந்த சேஷ வஸ்திரம். அது சேடன் உரித்த தோல் போலே காணப்படுகிறது என்று 907 கூறுகிறார். 908 பாசுரத்திலே அரண் முடி சந்திரன் முடியில் இருந்து அமுதம் பொழிகிறது அருவி அதனுடன் அமர முடித்தேன் அபிலேகம் நடக்கிறது. அரண் முடி சந்திரன் முடியில் இருந்து அமுதம் பொழிகிறது அருவி அதனுடன் அமர முடித்தேன் அபிலேகம் நடக்கிறது. அரிய பாதுமையை அரங்கல் நீலையும் அத்துணை செயல்களுக்கும் அடிப்படையான காரணம் நீயே அடிபணிந்தோம் உமையே அடிபணிந்தோம் உமையே. 908 பாசுரத்திலே அரண் முடி சந்திரன் முடிவிலிருந்து அமுதம் கொள்கிறது. சிவன் வணங்கும் பொழுது அமுதே பொழியும் நிலவே அல்லவா அமுதம் கிடைக்கிறது. அருவி அதனுடன் அமரர் முடித்தேன் அபிடேகம் நடக்கிறது. முடியிலே உள்ள மரங்கள் பொய்யக்கூடிய தேனினாலே தேன் அபிஷேகமும் நடக்கிறது. அரிய பாதுகையை அரங்கன் லீலையின் அத்துணை செயல்களுக்கும் அடிப்படையான காரணம் நீயே அடிபணிந்தோ ஆகவே கங்கநாதனுடைய அத்தனை அந்தரங்கங்களுக்கும் மணியான பாதுகையே மணியான பாதுகையே நீயே காரணம் என்கிறார். 909 பாசுரத்திலே செல்வி அவள் சிலம்பொலியும் நின் ஒலியும் கலந்தொழிக்க செல்வி அவள் சிலம்பொலியும் நின் ஒலியும் கலந்தொழிக்க மலைவனமும் துடைவனமும் நாசியிலே கமண்டிடவே மறைமனமும் துழைமனமும் நாசியிலே கமண்டிடவே எங்கு எப்பொழுது என் இறுதி நிலை வந்தாலும் எங்கு எப்பொழுது என் இறுதி நிலை வந்தாலும் திருவரங்கன் பிராட்டியுடன் சேவைகளை தர வேணும் திருவரங்கன் பிராட்டியுடன் சேவைகளை தர வேணும். செல்வியவரில் சிலம்பொலியும் மின்னொலியும் கலந்தொழிக்க பாதுகை ஒளியை சொல்லும் பொழுது மற்றொரு ஒளியும் கூட அழகாக சேர்க்கிறார் சுவாமி. பிராட்டியுடைய சிலம்பொலி செல்வச்செலம் மொழி திருத்தக்க செல்வம் நின்மொழியும் கலந்தொழிக்க இவளும் செல்விதானே செல்ல உதவுள் செல்வி சஞ்சாரத்துக்கு உதவுபவள் மறைமனமும் துழாய் மனமும் வேத மனமும் துழாய் மலர் வேதிகமழும் துளவ மலர் வீர கணிந்தன எங்கு எப்பொழுதும் இறுதி நிலை வந்தாலும் திருவரங்கன் பிராட்டியுடன் சேவைகளை தர வேணும். 910 பாசுரத்திலே பாதுகையே பரமணினி தாங்குகிறாய் உலாக்களிலே பரமனவன் தானும் இன்பாரம் தாங்குகிறார் பாறை இட்டு பாறை இடையிட்டு கூர்மமதாய் சேடமதாய் நகங்களாய் நகங்களாய் பல்லூரில் நாகங்களாய் நாகங்களாய் சொல்லும் போது ஒரு நாகம் மலை ஒரு நாம் நாகம் யானைகள் அஷ்டதி கஜங்கள் தாங்குகின்ற சொல்லுகிறார்கள். இப்படியாக பாதுகையே பரமரணி தங்குகிறாய் உலாக்களிலே பரமனவன் தானோ இன்பாரம் தாங்குகிறார் பாதுகைத்தாரே எம்பெருமானோடு எல்லா காலங்களிலும் இணைந்திருக்கக்கூடிய நீ
பரமனை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். பரமனை நீ தாங்குகிறாய் என்றால் என்ன பொருள்? சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து என்று பூமியை கூர்மம் தாங்குகிறது, ஆதிசேஷன் தாங்குகிறார், திக்கஜங்கள் தாங்குகின்றன, குல பர்வதங்கள் தாங்குகின்றன. ஆகவே இவையெல்லாம் எம்பெருமானே அல்லவா, எம்பெருமானுடைய மின்மூர்த்தி பரப்பி வைத்த உருவங்கள் அல்லவா. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து என்று தானே சொல்லுகிறோம். அப்படியானால் பகவான் பாதுகையை போட்டுக் கொண்டு சஞ்சரிக்கும் பொழுது பூமியில் வைக்கப்படும் பாதுகையை, பூமியை தாங்கும் அவையெல்லாம் தாமும் பூமியை இடையிட்டு தாங்குகின்றன. அதனால் பகவானே தனது அந்த உருவங்களால் பூமியை இடையிட்டு தாங்குகிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே பாதுகை இருக்கிறது. ஓ பாதுகையே, இவ்வளவு பெருமை உனக்கு இருக்கிறதா என்று புகழும் நல் ஒருவன் என்கோ, பொருவில் சீர் பூ என்கோ, திகழும் தன் தரவு என்கோ, தீ என்கோ, வாயு என்கோ, நிகழும் ஆகாசம் என்கோ, நீர் சுவை இரண்டும் என்கோ, அத்தனையும் எப்படி புகழ்வது என்பது போல பாதுகைதான் பகவானை தாங்குகிறது. பகவான் தான் உலகத்தில் உள்ள அத்தனை பொருளாக இருக்கிறான், மலையாக இருக்கிறான், நீராய், நிலனாய், காற்றாய், சுடர்கள் இரண்டாய், மஞ்சாடும் வரையேலும் கடல்கள் ஏலும் என்று இப்படி எல்லாமே விஷ்ணுமயமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே தாங்கக்கூடிய பாக்கியத்தை பாதுகை பெற்றிருக்கிறது என்றால் அந்த பாதுகையினுடைய பெருமையை எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பிரகீர்ணக வர்ணனத்தை முடிக்கிறார் சுவாமி. பாதுகா சகஸ்தத்திலே அடுத்து வருவது ஒலி ஓவிய படலம் என்று சித்திர பத்ததி. பொதுவாக சொல், பொருள், எழுத்து என்றெல்லாம் பேசுவோம். ரசத்தை அனுபவிப்பார்கள் மிகச்சிறந்த புலவர்கள், ஓமைகளை அனுபவிப்பார்கள். ஆனால் ஒரு காவியத்திலே சித்திர பத்ததி என்றும் இருக்க வேண்டும். திருமங்கை ஆழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது வாசுகவி, மதுர கவி, இத்தார கவி, சித்திர கவி என்று சொல்வார், நாலுகவி பெருமாள் என்று. எனவே காவியத்தின் அம்சமாக சித்திர பத்ததியும் உண்டு. எனவே அப்படி இருப்பதனாலே அந்த சித்திர பத்ததியை இங்கே ஒலி ஓவிய படலமாக நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதிலே சொற்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதனாலே இதை ஒலி ஓவிய படலம் என்று அமைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஸ்ய பூர்வைராச்சாரியை தத்ருதாயாஸ்து மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்வயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம். சிறுமிகும் குணங்கள் கூட்டம் சிறந்திடும் ஞான சிங்கம், சிறுமிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாயி தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.